மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மாறித்த எந்தன் இயேசு நல்லவரே, எனக்காய் மாறித்த எந்தன் இயேசு நல்லவரே, தேவைகளை அறிந்து எந்தன் தேவைகள் அறிந்து விண்வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே, தேவ பிரசன்னம் இடம் முழுவதிலும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இயேசு நல்லவரே. இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, வாசற்படியில் நின்று தட்டுகிற இயேசு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கிறிஸ்து பிறந்ததின் மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களை நிரப்புவதாக. முக்கியமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு காரணம், வேதம் அநேக காரணங்களை சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க தேவகுமாரன் உலகத்தில் வந்தார். பாவிகளை நேசித்து பாவிகளை ரட்சிக்க வந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மனக்குழப்பங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், தோல்விகள், தொடர்ந்து நடக்கிற நஷ்டங்கள், மரணங்கள், இதையெல்லாம் பிசாசின் கிரியைகள், இவைகளை அழிக்க தான் இயேசு வந்தார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்க வந்தார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் கடந்த வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள் வந்து கிரியை செய்ய விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விடுவிக்க விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 நாம் வாசிக்கும் பொழுது நம்மில் அநேகருக்கு பரிச்சயமான வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அன்றைக்கு யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை மரியாள் சுமந்து கொண்டிருந்தாள் வயிற்றிலே.
ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி எங்களுக்கு இடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். உண்மையாகவே இயேசுதான் மரியாளுடைய வயிற்றிலிருந்து அந்த இடத்தில் கேட்கிறார், யோசேப்பின் வாயிலாக கேட்கிறார். எல்லாரும் இடமில்லைன்னு சொல்லிவிட்டார்கள். கடைசியிலே ஒரு முன்னணையிலே இடம் கிடைத்தது. இயேசு அங்கே பிறந்தார். பரலோகமே அந்த முன்னணைக்குள் இறங்கி வந்தது. தூதர்கள் வந்தார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், மெய்ப்பர்கள் வந்தார்கள். எத்தனை பெரிய ஆசீர்வாதமாய் இந்த காரியம் இருக்கிறது. இந்த நாளிலே கூட அப்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் பிரவேசிக்கும்படியாய் விரும்புகிறார். வெளியே நின்று கதவை தட்டும் பொழுது சத்தத்தை கேட்டு ஐயோ ஆண்டவர் அவர் வர வேண்டுமே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வர வேண்டும் என்று நாம் அவரை அழைப்பது அவசியம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், இந்த சூழ்நிலைக்குள் நீர் வாரும் ஆண்டவர் என்று சொல்லி கதவை திறந்து அன்போடு அவரை வரவேற்று கொள்ளும் பொழுது அவர் வந்து கிரியை செய்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட அப்படியாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான், தூதன் மூலமாக கேட்டு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். தன் வாழ்க்கையின் கதவை இயேசுவுக்கு திறந்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனத்திலே தேவதூதன் பேசுகிறதை கேட்டு தன் வாழ்க்கையை திறந்தார். ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை தேவன் அந்த குடும்பத்தில் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பிறந்த பொழுது அந்த காலங்களிலே மற்றும் ஒரு கூட்ட மக்களும் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். தங்கள் இதய கதவை, தங்கள் வாழ்க்கையின் கதவை திறந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்கே வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அங்கே ஞானிகள் இவ்வளவோ தூர தேசத்திலிருந்து நட்சத்திரத்தை கண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதாருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர் எங்கே பிறந்திருக்கிறார், அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த ஞானிகள் சரித்திரம் சொல்லுகிறது, பாபிலோன் தேசத்திலிருந்து அதிக பிரயாணப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி. அது மாத்திரம் அல்ல, இவர்களுக்கு எப்படி இந்த யூதருக்கு ராஜாவை குறித்து தெரியும், இந்த நட்சத்திரத்தை குறித்து எப்படி தெரியும்? தானியல் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் பாபிலோனில் சிறந்த தலைவராக அதிபதியாக அவர் இருந்தார். அந்த நாட்களில் அவர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் பாபிலோனில் இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார், மேசியாவை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ஆகையினாலே அதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டவுடனே அவர்களுக்குள்ளே ஒரு தொடர்பு, ஒரு வெளிப்பாடு உண்டானது. இந்த நட்சத்திரம்தான் மேசியாவை அடையாளம் காட்டும் நட்சத்திரம், அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பல நாட்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு சுமார் 2 ஆண்டுகள் கூட இருந்திருக்கலாம். அவ்வளவு பிரயாணப்பட்டு 1500 மைல்களுக்கும் அப்பால் அவர்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் நட்சத்திரை தொடர்ந்து வந்து அங்கே சேர்ந்தார்கள். அந்த நட்சத்திரம்தான் தேவன் அவர்களுக்கு அனுப்பின செய்தியாக இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களோடு பேசினார். காரணம், அவர் விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறார். பாருங்கள், அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்ட பொழுது உண்மையாகவே அந்த நட்சத்திரத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்கள் வாழ்வின் கதவை தட்டினார். வாருங்கள் ஞானிகளே, வந்து நான் இருக்கிற இடத்துல என்னை பாருங்கள் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் அல்ல, அந்த நட்சத்திரத்தின் மூலமாக தேவனே அவர்களை அழைக்கிறார்.
அந்த அழைப்பை அவர்கள் பெற்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், நானே விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் இயேசுவை நாம் பின்பற்ற ஒரு நல்ல முன் உதாரணத்தை காட்டுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு இப்படியான அவரை பின்பற்றுவதை குறித்ததான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். லூக்கா 9 அதிகாரத்தில் 23 வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்கள், இந்த ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் வருகிறார்கள். சிலர் அவர்களை பார்த்து கேலி செய்திருக்கலாம், என்னங்க இப்படி போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் அவர்கள் ஒரு மன உறுதியோட தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு இனிமையான அல்லது பஞ்சு மெத்தை அல்ல, அநேக முட்கள் உண்டு. அந்த ஞானிகள் தொலை தூரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்தார்கள். எவ்வளவோ சூழ்நிலைகள், பாலைவனம் இடையில் இருந்தது, பகல் இரவு சூறாவளி மழை வெயில் பனி எல்லாவற்றையும் கடந்துதான் அந்த நட்சத்திரத்தையே அவர்கள் பார்த்து கொண்டு வந்தார்கள். இறுதியிலே நடந்தது என்ன, ஏரோதுக்கு தெரியவில்லை. ஏரோது எருசலேமிலே தான் இருந்தார். ஏரோது கேட்கிறார், யார் இப்படி பிறந்தது என்று சொல்லி. உடனே அங்கே இருக்கிற வேதப்பாளர்கள் வந்து வேதத்தை எடுத்து வாசிக்கிறார்கள். பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்று சொல்லி மத்தேயு 2:5-6 இவைகளை வாசித்து சொல்லுகிறார்கள். அவர் பெத்லகேமில் தான் பிறப்பார். அப்போ ஆண்டவர் ஏரோதோடு பேசுகிறார். என்றாலும் ஏரோதின் இருதயம் கடினமான இருதயமாக இருந்தது, இருதயம் மூடப்பட்டிருந்தது. அதனால் ஏரோதுக்கு போய் பார்க்க மனதில்லை. அவன் சொல்லுகிறான், நீங்கள் போய் பாருங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நானும் வந்து பார்க்கிறேன் என்று. அவர்களுக்கு வழி தெரியவில்லை. ஆனால் மீண்டும் அந்த நட்சத்திரம் அவர்களை நடத்தி மத்தேயு 2:9 பகுதி சொல்லுகிறது, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எத்தனை அருமையான காரியம்! அவர்கள் பிரயாசப்பட்டு பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். யாரும் உதவி செய்யவில்லை, மனிதர்கள் உதவி செய்யாமல் போனார்கள். ஆனால் அந்த நட்சத்திரம் அவர்களை சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது. ஆண்டவரை தரிசித்தார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், பாக்கியமாய் திரும்பி சென்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மோடு பேசுவார். அவர் பேசும் பொழுது அவரை நாம் கவனமாய் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவரை முன்வைத்து நாம் பயணம் செய்ய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு எவ்வளவு பிரயாசங்கள் எவ்வளவு போராட்டங்கள் நம் வாழ்க்கையில் வந்தாலும், ஒருவேளை இந்த நாளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம், ஆனால் ஒன்று செய்யுங்கள், அந்த ஞானிகளை நினைத்து கொள்ளுங்கள். அந்த சாஸ்திரிகள் அவர்கள் ஒரே நோக்கத்தோடு மிகுந்த பிரயாசத்தோடு
ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரை நாங்கள் பின்பற்ற தீர்மானித்து விட்டோம், ஒரு நாளும் நாங்கள் பின் திரும்பவே மாட்டோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இனி நான் திரும்பியே பார்க்க மாட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன். அவருடைய விளைவு பாருங்கள், அந்த ஒரு அர்ப்பணம், ஆண்டவர் வார்த்தைக்கு அடிபணிந்து உண்மையும் உத்தமுமாய் அவரை நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவரை தரிசிக்கும் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் மனிதர்களை கண்டு, உலகத்தை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு ஒரு நாளும் பின்திரும்பாதிருங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் எடுத்த அந்த தீர்மானத்தில் வைராக்கியமாய் அவருக்கு பின் செல்லுங்கள். அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் தொடர்ந்து முன் செல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு நபரை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. அவரோடும் ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் கதவை தட்டினார், இருதயத்தை திறந்து அவரும் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றார். அவர் யார்? லூக்கா 2:25 முதல் 27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அந்த சிமியோன் இயேசுவை சந்திக்கிறார் என்பதை அந்த வசனங்களில் பார்க்கிறோம். இந்த இடத்திலே இந்த சிமியோனோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் என்கிற வார்த்தை இந்த இடத்திலே 3 முறை வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் மேலே இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு முன் அறிவித்திருந்தார், பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்துக்கு போகும்படியாய் அவரை ஏவினார். பாருங்கள், இங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காரியங்களை முன் அறிவிப்பார். அந்த முன் அறிவிப்பை நாம் கேட்டு, ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்டு அவர் சொல்லுகிறபடி நாம் செயல்பட வேண்டும். அன்றைக்கு ஆவியானவர் சிமியோனுக்கு சொன்னார், இன்னைக்கு போ, ஆலயத்துக்கு போ. உள்ளத்தில் பேசினார். அதை கேட்டு சிமியோன் சீரியஸாக எடுத்து அந்த இடத்திற்கு வந்தார். இயேசுவை பார்த்தார், இயேசுவை சந்தித்தார், இயேசுவை தன் கைகளில் ஏந்தினார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம், எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அவர் சொல்லுகிறார், சமாதானத்தோடும் அடியேனை போக விடுகிறீர். பெரிய சமாதானம் சிமியோனை நிறைத்தது. ஆவியானவர் நம்மோடு பேசுவார், அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு துவங்கின பொழுது தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஏசாயா 55:12 அந்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதமும் மலைகளும் உங்களுக்கு முன்பாய் கெம்பீரித்து மகிழும், வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். 2017 வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை 2016 எனக்கு 2-3 முன்பாகவே கொடுத்து விட்டார். இதிலே ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், இந்த வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கு தத்தம்.
இது பாபிலோனிலிருந்து யூதா ஜனங்கள் 70 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் விடுதலை அடைவார்கள் என்பதை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். இதே போல இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் நடக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆவியானவர் பேசினதை அவர் பாதங்களில் உட்கார்ந்து நான் ஜெபித்தபோது அவர் பேசுகிறதை நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு 70 ஆண்டுகளுக்கு பின்பாக அவர்கள் திரும்பி யூதாவுக்கே, தங்கள் தேசத்துக்கே போவார்கள், எருசலேமுக்கே போவார்கள். அதே போல இந்த வருஷம் நடக்கும். பாருங்கள், ஆச்சரியமான காரியம், இந்த ஆண்டு இந்த ஒளிப்பதிவை நாங்கள் செய்து கொண்டிருக்க நேரத்தில் நேற்றைய இரவு ஒரு பெரிய அற்புதம் இந்த பூமியில் நடந்திருக்கிறது. இஸ்ரவேல் சரியாக 1948 ஆம் ஆண்டு அது மீண்டும் ஒரு தேசமாய் மாறிற்று. 1948 ஆம் ஆண்டிலே தேசமாய் மாறினது. சரியாக 70வது ஆண்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேம் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமை 3000 ஆண்டுகளாக அது அவங்களுக்கு சொந்தம் என்றாலும், 1967 ஆம் ஆண்டிலே தான் அவர்கள் யுத்தம் பண்ணி அதை பிடித்தார்கள். ஆனால் ஒரு பக்கத்தில் அது முழுமையாக யூதர்களுக்கு சொந்தம் என்று எல்லா தேசங்களும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இந்த ஒளிப்பதிவை நாங்கள் செய்கிற இந்த நாளில்தாமே, நேற்றைய இரவு அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதி செய்தியிலே நாம் பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். எருசலேம் பட்டணம் முழுமையாக யூதர்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் சொந்தம் என்கிற, சரித்திரத்திலே இதுவரைக்கும் யாராலும் பிரகடனப்படுத்தப்படாத ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறார். சரியாக 70 ஆண்டுகள், 1948லேருந்து 70 ஆண்டுகள் முடிகிறது. ஆண்டவர் இந்த ஆண்டின் துவக்கத்திலே தீர்க்க தரிசனமாய் சொன்னது நிறைவேறுகிறது. அதன் விளைவாக அமெரிக்க தேசம் தன்னுடைய தூதரகத்தை டெல் அவீவ் என்கிற பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு மாற்றப்போகிறது. அங்கே ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார். எவ்வளவு துல்லியமாக ஆண்டவர் இதை ஆண்டின் துவக்கத்தில் சொன்னார், இந்த ஆண்டின் முடிவிலே நிறைவேறுகிறது. இது எதற்கு அடையாளம்? தேவன் உண்மை உள்ளவர். இது எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் மிகவும் சமீபமாயிருக்கிறது. இது நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் இப்படித்தான் பேசுவார். அவருடைய பாதங்களில் உட்கார்ந்தால், ஆவியிலே நாம் நிரம்பி செபிக்கும் பொழுது ஆவியானவர் வரும் காலங்கள் காரியங்களை முன் அறிவிப்பார். முன் அறிவிப்பை கேட்டுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து நமக்கு சொல்லுவார். சிமியோனை ஏவினார், நீ நிச்சயமா இயேசுவை பார்ப்பாய்னு சொன்னார். இன்றைக்கு நீ புறப்பட்டு போ என்று ஒரு நாள் சொன்னார். போன பொழுது தேவாலயத்திலே இயேசுவை தரிசித்தார், தொட்டு பார்த்தார். எத்தனை பெரிய பாக்கியம்! பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், அவரை நீங்கள் பெற்று அவரால் நிரப்பப்பட்டு அவருடைய நடத்துதலின்படி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது அவரோடு ஒரு பெரிய ஐக்கியம் உங்களுக்கு உண்டாகும். சிமியோன் இயேசுவை பார்த்தது போல அவருடைய 2வது வருகையில் அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிரசன்னத்தில் வருகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
இந்த சரித்திரத்தில் மிகவும் துல்லியமான ஒரு காலகட்டத்திற்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் சீக்கிரம் ராஜாதி ராஜாவா இந்த பூமியில் வரப்போகிறீர். உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சீக்கிரம் அப்பா. அதற்குரிய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நீர் பேசின சத்தத்தை கேட்ட அந்த ஞானிகள் உம்மை பின்தொடர்ந்து வந்தார்கள், உம்மை தரிசித்தார்கள். அன்றைக்கு அந்த சிமியோன் உம்முடைய ஆவியானவருடைய சத்தத்திற்கு கேட்டு செயல்பட்டார், உம்மை தரிசித்தார். இந்த நாளின் நிகழ்ச்சி பார்க்கிற செய்தியை கேட்டு என்னோடு ஜபிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளங்களை உமக்கு திறந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவர்களோடு நீர் பேசுகிறீர். இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீர். இனி உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு அதன்படி நடக்க என்ன சூழ்நிலையா இருந்தாலும் உம்மை பின்பற்ற, பின் திரும்பி பார்க்காமல் உறுதியாய் உம்மை பின்பற்ற பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. தேவையோடு யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்தார்களோ தேவைகள் சந்திக்கப்படட்டும். வியாதியோடு நிகழ்ச்சிகளை யார் பார்த்தார்களோ வியாதிகள் சுகமாகட்டும். அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். அப்பா, நீ செய்கிறதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் கண்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம், சந்தோஷம், சமாதானம் உங்கள் இருதயங்களில் நிறைவாய் இருப்பதாக. அவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.